அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னுடைய நெல் வயலில் இலைக்கருகள் நோய். இலைக்கருகள் நோய்ங்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு என்னன்னு தெரியல. பெரியவங்க தான் சொன்னாங்க, மழை காலம் முடிஞ்சு பனிக்காலம் ஆரம்பிக்கும் போது அந்த சீசனில் தான் இந்த இலைக்கருகள் நோய் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா இது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொஃபனோ பாஸ் அடிக்கலான்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிருந்தேன். இதுக்கு முன்னாடியே நான் ப்ரொஃபனோ பாஸ் தான் அடிச்சிருந்தேன், அதுவும் நான் தப்பான முறையில் அடிச்சிருந்திருக்கேன். அவங்க வந்து டூபோன் கம்பெனியில் வந்து கோசைடு அப்படின்ற ஒரு மருந்து சஜஸ்ட் பண்ணாங்க. சரி, அது வந்து 100 கிராம் வந்து விலையும் கம்மியாக இருந்துச்சு, 4 120 நாள் ஆகிடுச்சு, என்ன நடா செலவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கி அடித்தேன். சும்மா சொல்லக்கூடாது, ஒரு 2-3 டேஸில் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது அடித்த பிறகு எனக்கு வந்து ஒரு 10-15 நாள் கழித்ததுக்கப்புறம் கதிரெலாம் வந்து கருக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா கதிரெலாம் கருக்குதே, 2 பண்ண கோசை அடித்ததுனால தான் சொல்லிட்டு ரெப்ரசன்டேட்டிவ்லாம் கூப்பிட்டு பேசினோம். ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சொன்னாங்க, சார் இது என்னோடதுல இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன அடிச்சிங்கன்னு கேட்டார். நான் ப்ரொஃபனோ பாஸ் அடித்தேன், எவ்வளோ அடிச்சிங்கன்னாரு, நான் 40 மில்லி போட்டு அடித்தேன். ஆக்சுவலாக அது என் மேலே தான் தப்பு இருந்திருக்கு, அது எனக்கு அப்போ தெரியல. கதிர் பூக்கும் தருவாயில் அந்த பூ வெள்ளையாக இருக்கும் தெரியுமா, அப்போ வந்து அடிச்சிருக்கேன், மார்னிங்கே அடிச்சிருக்கிறேன். அதனால் அந்த ஓவர்டோஸ் 40 மில்லி கொடுத்ததுனால அது வந்து கொஞ்சம் கருகிடுச்சு. அவர் சொன்னார், ஷுவராக இது மாறிடும் சார், இப்போ வந்து லேசான இலைப்பெயின் இருக்குது, அது வந்து கதிர் முத்திருச்சு, இன்னமும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் ஆக்சுவலாக அவங்கள அப்போ நம்பலை. சரி, அவங்க வேறு என்ன பண்ணுறது, அடித்தாச்சு, இது பெரிய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அந்த சஞ்சய்னு ஒருத்தர் வந்திருந்தார், ஷுவராக மாறிடும் சார், ஈல்டு நல்லாவே இருக்குது, ஷுவராக அந்த நெல் கருப்பாக இருக்கிறது மாறிடும், கதிர் வந்து கருப்புலேருந்து நார்மலாக வந்துடும்னாரு. நான் ஆக்சுவலாக அவங்களை நம்பவே இல்லை, சரி போங்கன்னு விட்டுட்டேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அது மாறிடுச்சு. டூபோன் கம்பெனியில் ஆக்சுவலாக நான் என்ன குறிக்காக போனோம், அந்த இலைக்கருகள் நோய்ங்கிறது ஈஸியாகவே மறைஞ்சிருச்சு, 2-3 டேஸில் மறைஞ்சிருச்சு. நான் மார்னிங்கே ப்ரொஃபனோ பாஸ் அடித்ததுனால தான் அந்த ஃபால்ட் வந்திருக்கு. ஸோ அந்த சஞ்சய் அப்படின்றவர்கிட்ட நான் வந்து மறுபடியும் கூப்பிட்டு பேசினேன், இதுமாதிரி மாறிடுச்சு, நல்ல ஈல்டு நீங்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டூபோண்டோட இதுவும் நல்லா தான் இருக்குது, என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். அவங்க என்னடா மார்க்கெட்டிங் பண்ணான்னு நினைக்காதீங்க, இது என்னுடைய சொந்த அனுபவம். அவங்களோட போர்ட்டலில் கூட நான் வந்து ஒரு கொரி ரைஸ் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் நன்றி.